எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் திஸ் இஸ் எஸ்கே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நம்ம தளபதி விஜய் கெரியிலேயே முதல் முறையா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல டைம் டிராவலர் பேஸ் பண்ணி இந்த படம் எடுக்கறாங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரியல கண்டிப்பா இந்த படத்துடைய திரைக்கதை மட்டும் நம்ம வெங்கட் பிரபு பயங்கரமா வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்க போது அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல சரி இந்த படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாப்புல சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த கோட் கோட்டு படத்துல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க போல இருக்கு அதாவது நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலயமா நம்ம மீண்டும் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு கேமிய ரோல் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு வாட்டி தளபதி விஜயும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒன்னா ஆன்ஸ்க்ரீனில் வர மாதிரி ஒரு பிளான் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியம் தெரியல ஆனால் விஜயகாந்த் அவருடைய ஃபேமிலி கிட்ட எல்லாமே பேசி ஓகே பண்ணிட்டாங்களாம் அவங்க வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜியில் அதை பார்க்கறதுக்கு நல்லா தத்ரூபமாக வரணும் அது எப்படி வரும்னு தெரியல தெரியல ஆனால் இந்த கோ டு மூவியில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வரப்போறாப்புல வரப்போறாருன்னா இப்போதைக்கு பிளானில் இருக்கு அதுக்கடுத்து அது வருமோ வராதோ அது படம் வந்ததான் தெரியும் அதில் குறிப்பாக அவங்க அப்பீஸ்லாம் சொன்னாதான் தெரியும் இப்போதைக்கு ரூமராக வந்திருக்கு விஜயகாந்தை அப்படின்னா ஒரு கேமரோடில் நம்ம இந்த படத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ ஆனால் அது எதுக்காக தெரியல அவர் வராருன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரோல் அவருக்குன்னு ஒரு வலுவான கதாபாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சும்மா நான் பிஸ்னஸுக்காக கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்காது எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஏதோ ஒன்று இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் இந்த கோட் மூவியில் நம்ம விஜயகாந்த் அவர்களை ஒரு கேமரா ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலிமா அதை பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள்